Hi friends, இன்னைக்கு நமக்கு மீன் முருங்கைக்காய் அவியல் பண்ணலாம். நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபிஷ் தான் எடுத்துருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெத்திலி மீன் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். மசாலாக்காக 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போடணும் இதிலையே. அப்புறம் இதில் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 4 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயமே போடுதேன். கொஞ்சோண்டு போட்டு இதை கொஞ்சம் தர தரப்பாக அரைச்செடுத்துடலாம். மையாக அரைக்கக்கூடாது, இப்படி அரைச்செடுத்துருங்க. இதுலேயே நம்ம கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு புளி சேர்த்து இதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம். நீங்கள் மாங்காய் சேர்க்கதா இருந்தால் புளி கொஞ்சம் சேர்த்தா போதும். என்கிட்ட மாங்காய் இல்லாததுனால நான் புளி மட்டும்தான் போடுதேன். இதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம அவியல் செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து நான் இன்றைக்கி தக்காளி, முருங்கைக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் கேரளாவில் வந்து புளிஞ்சக்காய் போட்டு செய்வோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த காய் போட்டு செஞ்சால். இதிலே வந்து அரைச்ச தேங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி, உப்பு, கறிவேப்பிலை எல்லாமே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மீனை சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள் இருக்கு. இப்போ வந்து நம்ம மீனெல்லாம் சேர்த்துடலாம். இது வந்து எங்கள் அம்மா செய்வாங்க, ஊரில் அம்மாவோட ரெசிபி தான் இது. இப்போ நான் யார் சொல்லி செய்தேன்னா, என்னோடய ரத்தா லதாக்கா அவங்க தான் கேட்டாங்க இந்த நெத்திலி மீன் அவியல் செய்யணும். அவங்களுக்காக தான் இதை செய்தேன், அவங்களுக்காக இதை டெடிக்கேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் லதாக்கா. இப்போ இதை நம்ம நல்லா சுற்றி விட்டுட்டு இதை மூட வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இந்த மீன் எல்லாத்தையும் மூடி வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த மூடியை மாற்றிட்டு இந்த குழம்பு கொஞ்சம் வத்தணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க, மூடி போடாமவே கொதிக்க விட்டுருங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். கொதிக்கட்டும், அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான அவியல் மீன் முருங்கைக்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.